பிரித்தானியாவில் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குமாறு உத்தரவு இவ்வரிடம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாய்ப்பு பிரதி காவல்துறை மாதிவர் விடுத்துள்ள அறிவிப்பு ரணிலை கைது செய்யாதது ஏன் மூடி மறைக்க சூழ்ச்சியா ஜெனிவாவில் தோற்றாலும் எங்களுக்கு சிக்கலே இல்லை அடித்துக் கூறுகின்றது ஸ்ரீலங்கா அரசு இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்ட பூஜிக்கப்பட்ட அடிகள் இலங்கை தமிழர்கள் தொடர்பில் விட மோடி கூறிய தகவல் மக்களவையில் பகிரங்கப்படுத்திய முரளிதரன் உயர்தர பரட்சி முடிவுகள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல் தனது எதிர்கால அரசியல் திட்டம் தொடர்பில் நாமல் வெளியிட்டுள்ள தகவல் பிரிட்டன் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குமாறு சிறப்பு மேல்முறையீட்டு ஆணையகம் உள்துறை அமைச்சகத்திற்கு அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விடுதலை புலிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக தடை செய்ய பிரித்தானியாவின் உள்துறை அலுவலகம் எடுத்த முடிவு குறைபாடு என்றும் சட்டவிரோதமானது என்றும் பிரஸ்கிரைட் அப்ளே கமிஷன் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தொடர்பான சிறப்பு மேல்முறையீட்டு ஆணையகம் கடந்த ஆண்டு தீர்ப்பளித்துள்ளது இந்த முடிவின் அடிப்படையிலேயே பிரிட்டனில் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குமாறு சிறப்பு மேல்முறையீட்டு ஆணையகம் உள்துறை அமைச்சகத்துக்கு அறிவித்துள்ளது இதேவேளை பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இன்று மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான விவாதத்தை நடத்த திட்டமிட்டுள்ளது பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களான சியோகி அண்ட் மைக் டொனாக்ட் எலைடு கோல்பேன் எட்வர்ட் டேவ் ஆகியோர் விவாதத்தை கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையிலேயே பிரிட்டனில் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குமாறு மேல்முறையீட்டு ஆணையகம் உள்துறை அமைச்சகத்துக்கு அறிவித்துள்ளது கொரோனா வைரஸ் தொற்று நோயால் கடந்த ஆண்டு ஏப்ரல் புத்தாண்டை கொண்டாட பொதுமக்களால் முடியவில்லை இருப்பினும் இந்த ஆண்டு தொற்று நோயின் பரவல் தொடர்ந்தாலும் பொதுமக்களுக்கு பண்டிகையை கொண்டாட வாய்ப்பு வழங்கப்படும் என்று ஒரு குறிப்பிட்ட அளவுக்கே இலங்கையில் வைரஸ் பரவல் காணப்படுவதாகவும் இது சாத்தியமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் கொரோனா வைரஸின் அச்சுறுத்தல் இன்னமும் உள்ளது என்று அவர் எச்சரித்துள்ளார் மேலும் பண்டிகை காலங்களில் எச்சரிக்கையாக இருக்குமாறு பொருட்கொள்ளனவில் ஈடுபடும் போது வெளியில் செல்லும் போதும் தனிமைப்படுத்தப்பட்ட சட்ட கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் ஏப்ரல் புத்தாண்டு பண்டிகை காலங்களில் இயங்கும் கடை உரிமையாளர்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அஜித் ரோகன ரோஹியுள்ளார் கடைகளுக்குள் நுழைவதற்கு முன்னர் கைகளை களவுமாறும் அதே நேரம் வெப்பநிலையை கண்காணிப்பதுடன் சமூக இடைவெளியை கடைபிடிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பண்டிகையை பாதுகாப்பான முறையில் கொண்டாட விரும்பினால் பொதுமக்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் மக்கள் அவ்வாறு செய்ய தவறினால் அவர்கள் கொரோனா நோயால் பாதிக்கப்படலாம் என்றும் அஜித் ரோகனி மேலும் தெரிவித்துள்ளார் மத்திய வங்கி பிணைமுறை மோசடிகள் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஏன் கைது செய்யவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி எழுப்பியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமித விஜயசுரே இன்றைய தினம் கொழும்பில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் அப்போதைய நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவை மட்டுமின்றி அதன் பிரதான சூத்திரதாரியான ரணில் விக்ரமசிங்கவையும் கைது செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த மோசடியுடன் தொடர்புடைய ரணில் உள்ளிட்ட சூத்திரதாரிகளும் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் சீனி மோசடி பாரதூரமான ஒரு நிலைமையாகும் எனவும் நாட்டு மக்களுக்கு உணவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிள்ளைகள் பாடசாலை செல்ல முடியாது எனவும் அவ்வாறு போனால் பாதுகாப்பு கிடையாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் நடைபெறவுள்ள வாக்கெடுப்பில் இலங்கை தோல்வியடைந்தாலும் எதுவும் இடம்பெறாது என்று வெளிவகார அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் ஜெயராஜ் கொலம்பகே தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர் சர்வதேச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பெரிய பிரித்தானியாவுக்கு எதிராக தீர்ப்பு ஒன்றை வழங்கியது அதாவது டியோகாசி தீவுகளை பிரிட்டன் நிர்வகிப்பது முழுமையாக தவறானது நாட்டின் நிர்வாகத்திடம் அதனை ஒப்படைக்குமாறு வலியுறுத்தியே சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது பெரிய பிரிட்டன் ஏற்றுக்கொண்டதா இல்லை இது வெறுமனே ஒரு ஆலோசனை என்றே பிரிட்டன் தெரிவித்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இலங்கையில் தகவல்களை திரட்டுவதற்காக தனியான குழு மனித உரிமைகள் ஆடைக்குழுவில் அமைக்க வேண்டுமென்று முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணை ஆபத்தானது என்றும் அவர் கூறினார் இம்முறை ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிரான சில நாடுகள் இணைய அனுசரணையுடன் சமர்ப்பித்துள்ள பிரேர கடுமையுடையதாக சோபித்து காட்டப்பட்டுள்ளது ஆண்டில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தெரிவிப்பதற்கு உடன்பட்டதை தொடர்ந்து நாட்டிற்கு எதிரான உடன்படுவதற்கு உடன்பாடு ஏற்பட்ட போதிலும் அதில் சில விடயங்கள் நமது நாட்டின் சட்டத்திட்டத்துக்கு அமைய ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது இதேபோன்று அதில் உடன்பட்டவை பல இருந்ததாக கூறப்பட்ட போதிலும் அதன் செயற்பாடுகளுக்கு நாட்டு மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தனர் பொதுமக்களின் விருப்பின் அளவு எப்படி இருந்தது என்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மூலம் வெளிப்பட்டது நாட்டில் முதல் முறையாக சிறுபான்மையின வாக்குகள் இன்றி தேர்தலில் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டமை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நாடாளுமன்றத்துக்கு அரசு நிர்வாகம் தெரிவானவை முக்கியமானதாகும் முப்பதின் கீழ் ஒன்று இணக்கப்பாட்டுக்கு கைச்சாத்திட்டவர்கள் அதாவது அப்பொழுது இருந்தவர்கள் இன்று அமது நாடாளுமன்றத்தில் இல்லை நாட்டில் உள்ள தேர்தல் முறைமைக்கு அமைவாக பிரதான கட்சிக்கு ஒரு தேர்தல் தொகுதியிலும் வெற்றி பெற முடியாத நிலை இருந்த போதிலும் முப்பதின் கீழ் ஒன்று இணக்கப்பாட்டிற்கு இணைய அனுசரணை தெரிவித்திருந்தமையினால் கடந்த தேர்தலில் பொதுமக்கள் வெறுப்பை வெளிப்படுத்தி தமது ஜனநாயக அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் அனைவரையும் ஒருங்கட்டியுள்ளனர் என்றார் இந்தியாவில் அயோத்தியில் நிர்மாணிக்கப்படும் ஸ்ரீராமர் கோவிலுக்காக நுவரேலியா சீதா எளிய சீதியம்மன் ஆலயத்தின் கட்பக் கிரகத்தில் பூஜிக்கப்பட்ட அடிக்கல் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேயிடம் இன்று வைபக ரீதியாக கொழும்புஸ்ரீ மயூராதிபதி பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் கையளிக்கப்பட்டது இந்தியாவின் அயோத்தியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் ஸ்ரீராமர் கோவிலின் திருப்பணிக்கு அனுப்பும் பொருட்டு சீதா எளியவிலிருந்து எடுக்கப்பட்டு கொழும்பு மைராவதி பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் பூஜிக்கப்பட்ட புராதன கருங்கல் இந்திய உயர்ஸ்தானிகரிடம் வைபக ரீதியாக கையளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்ட மிலிந்த மொரகொட சீதையம்மன் ஆலயத்தின் அறங்காவலர் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் கோபியோ அமைப்பின் ஸ்தாபக தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பி வி தேவராஜ் மைராதிபதி ஆலய அறங்காவலர் எஸ் சுந்தரலிங்கம் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இலங்கை தமிழர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி முரளிதரன் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக இந்திய மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த போது பேசிய அமைச்சர் கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடைபெற்ற இணையவழி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இலங்கை பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவும் பேச்சுவார்த்தை நடத்தினர் கடந்த மாதமும் அவர்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தினர் அதன்போது இலங்கையில் சமத்துவம் சமாதானம் நீதி ஆகியவற்றை விரும்பும் நாட்டு தமிழர்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்வதற்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு பிரதமர் மோடி மஹிந்த ராஜபக்சவிடம் வலியுறுத்தினார் அந்நாட்டு அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை அமல்படுத்தி சமரசத்துக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லுமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் மேலும் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரிடையே நடைபெற்ற சந்திப்புகளின் போதும் இலங்கையில் சமரச நடவடிக்கைகளுக்கு இந்தியாவின் நீண்டகால ஆதரவு இருப்பதை இந்தியா சார்பில் அமைச்சர் ஜெயசங்கர் அழுத்தமாக எடுத்துரைத்தார் ஒற்றுமையான இலங்கையில் கண்ணியத்தை விரும்பும் தமிழர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுமாறும் அவர் வலியுறுத்தினார் என அமைச்சர் முரளிதரன் பதிலளித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை முடிவுகள் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் வெளியிட முடியும் என கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார் இம்முறை நடைபெறவுள்ள கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை மற்றும் ஐந்தாம் தரத்துக்கான புலமைப் பரிசுல் பரீட்சை ஆகியன பிற்போடுவதற்கு இதுவரையிலும் எந்த தீர்மானம் எடுக்கவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எனினும் பாடத்திட்டங்கள் முடிக்கப்படாமல் இருந்தால் அது தொடர்பாக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் கலந்தாலோசித்ததன் பின்னர் பரீட்சைகளை குறித்த தினத்தில் நடத்துவதா அல்லது பிற்போடுவதா என்ற இறுதி தீர்மானத்துக்கு வர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை அண்மையில் முடிவடைந்த கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை முடிவுகள் எதிர்வரும் ஜூன் மாதத்தில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அரசியலில் தனது எதிர்காலத்தை மக்கள் தீர்மானிப்பார்கள் என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பிரித்தானியா ஊடகவியலாளர் கிராண்ட் ராய்க்கு வழங்கிய நேர்காணலிலேயே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் இதன்போது ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட விருப்பம் இருக்கின்றதா என்று எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த நாமல் குடும்ப அரசியலை தாம் விமர்சிப்பவர் என்றும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பலப்படுத்துவதே தனது நோக்கம் என்றும் தங்கள் நாட்டில் குடும்ப அரசியல் உண்மையில் செயற்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நேர்காணல் கிராய் நாமல் ராஜபக்சேவுடன் அரசியல் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடினார் பிரித்தானியாவிலிருந்து சுற்றுலா பயணிகளை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான திட்டங்கள் குறித்தும் நாமல் ராஜபக்சே இதன்போது கலந்துரையாடினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது